கைஸ் வெல்கம் டு பலச்சி கிராமத்து சமையல் அண்ட் விளாக். இன்னைக்கு வந்து விளாகில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா சொன்ன மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இது. இது மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் கிராமத்தில் எல்லா பொண்ணுங்க இருக்கிற எல்லா வீட்லேயுமே காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி புள்ளார் வச்சு 30 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூ புள்ளாருக்குன்ட்டு தனியாக ஃபஸ்ட் நாள் அருகம்புள்ள, மற்ற நாள் எல்லாமே அதுக்குன்ட்டு தனியாக பூ இருக்குது, அதுதான் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த காணும் பொங்கல் இருக்குல்லையே, அதை வந்து நாங்கள் பூ பொங்கல்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வைப்போம். வச்சு அந்த பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் எல்லாருமே அரிசி போடுவாங்க, அது மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். இது வந்து பாப்பா 3 வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அந்த அதில் வந்து நான் இருந்த வீடியோ போட்டிருக்கேன், இல்லாத வந்து ஃபோட்டோஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம நேரமே எழுந்திரிச்சு அந்த காற்றை சுவாசித்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லது. எங்கள் பாப்பா அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம எழுப்பணும், ரொம்ப ரவுஸ் பண்ணுவாள். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக அவளே எழுந்திரிச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நாங்கள் அந்த டுடே அன்னைக்கு ஃபுல்லாக விளாகில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பூ பொங்கல் அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை இந்த அளவுக்கு ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தவளைய அடுப்பில் வச்சிடலாம். ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இதில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து மொச்சப்பருப்பு போட்டு சாப்பாடு, அதுக்கு அரைக்கிறக்கு வந்து 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பில, 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதை வந்து தாளிக்கிறக்கு நான் இப்போ அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை காமிக்கிறேன். இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு சீரகம் கருவேப்பில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம தாளிச்சுடலாம். இப்போ தாளிக்கிறக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் வந்து கடுகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சீரகத்தோட வாசனை குறைஞ்சிரும் கடுகு அதிகமாக சேர்த்துனா, அதனால் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, இதில் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம். இனி வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அவர பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரமாக சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அரிசி சீக்கிரம் வெந்துடும், பருப்பு வந்து வேகறக்கு லேட் ஆகும் வரமுச்சு அப்படிங்கிறனால. அதனால் இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸ்லோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இனி வந்து இதுக்கு நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து அரிசியை களைஞ்சி வச்சு அரிசியை சேர்த்துடலாம். அரிசியும் பருப்பும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மூடை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு விசில் வந்துடுச்சு. இனி எடுத்து வந்து நம்ம சாப்பாட்டை கொட்டி கலரிக்கலாம். இது கொத்தமல்லி தழையெல்லாம் வேண்டாம். நேற்றுலேருந்து எல்லாமே நம்ம சாம்பார் ரசம் மொச்சக்கொட்டை குழம்புலாம் சாப்பிட்டதுனால இன்றைக்கி வந்து மதியத்துக்கு சிம்பிளாக வெரைட் ரைஸ் வச்சுருக்கோம். இப்போ வெரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான அவரைப்பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தயிர் ஊறுகாய் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து பாசி பருப்பு இந்த மாதிரி ஒரு விசில் விட்டு இலையிலையாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பொங்கல் வெந்ததுக்கப்புறமா கொட்டி கலக்க போகிறோம். இப்போ பொங்கல் வந்து விழுகிற ஸ்டேஜில் இருக்கு.
இப்போ நம்மளுக்கு இந்த தண்ணி எடுத்து ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அதனால வந்து நிறைய பால் சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு. இப்போ தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து அரிசி அதில் போட்டுடலாம். இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். இனி வந்து இதுக்கு நம்ம பால் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு அரை லிட்டர் போல் நான் வந்து இதில் பால் ஊற்ற போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாம். இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பொங்கல் வந்து பால்லையே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா உங்களுக்கு, நம்ம நார்மலாக தண்ணியில் வேக வைக்கிற பொங்கலுக்கும் பாலில் வேக வைக்கிற பொங்கலுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக நம்ம வேக வச்சிட்டோம். இனி வந்து இதில் அடுத்ததாக வந்து நம்ம வெள்ளத்தை சேர்த்துடலாம். இப்போ வந்து அரிசி எவ்வளவோ அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த வெள்ளமும் அரிசியும் நல்லா கலங்குற மாதிரி நம்ம ஒரு கலக்கு கலக்கலாம். அப்போதான் வந்து இந்த இப்போ வந்து இந்த வெள்ளமும் அரிசியும் நல்லா கலங்குற மாதிரி வந்து நம்ம ஒரு கலக்கு கலக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததான் வந்து பாசிப்பருப்பு நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு இப்போ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம பொங்கலுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வெல்லம் எல்லாமே சேர்த்துட்டோம். தேவைப்பட்டால் ஏலக்காய் தூள் இருந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிடாது ஏலக்காய் வந்துடும் அப்படின்னா, அதுக்காக தான் நான் போடலை இன்னைக்கு. அதை வந்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிட்டுருக்கேன். இனி வந்து நம்ம நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டிக்கலாம். வறுக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, அதோட மனம் மாறிடும். அதனால அது மெல்ட் ஆனதையும் நம்ம முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியுமா திராட்சையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம நெய் வந்து காஞ்சிருச்சு. நம்ம வந்து நீ முந்திரி ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் செவக்கறக்கு லேட் ஆகும். திராட்சை வந்து டக்குன்னு வந்து வெந்துடும், அதனால இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக முந்திரி செவக்கறக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இப்போ வந்து திராட்சையும் போட்டுடலாம். திராட்சை வந்து நல்லா புஸ்ஸு உப்பி வரும் நெய்யில் போடும்போது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட நம்ம வந்து இது ஒரு கலக்கு கலக்கலாம். இப்போ திராட்சை எல்லாமே நல்லா உப்பி வருது. நீ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பொங்கலில் கலந்துக்கலாம். இது பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போல் உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல இனி வந்து நெய் வந்து இனி சேர்க்குறது ஆப்ஷன் தான். இப்போ உங்களுக்கு பருப்பு தனியாக தெரியுது, அந்த நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாமே சேரும்போது பொங்கல் வந்து ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும். பால் நம்ம தண்ணியிலேயே வேக வைக்காமல் பாலில் ஃபுல்லாமே வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.
லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சார் என்னது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க